பிரேமலதா இதை சொல்றது வந்து சீலாட்ட ஒரு குட்டி வீழ கொடுக்கலாம் சசிகலா ஆதரவாளர்கிட்ட குட்டி கொடுக்கலாம் எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்கு கேள்வி கேட்க ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் எடப்பாடி கிட்ட அது எந்த நன்மையும் தான் என்னோட கருத்து தேமுதிக வேணான்னு அதிமுக நினைக்குதோ தங்கள் டேம்ஸுக்கு கொடுக்கறத வாங்கிட்டு வரட்டு நினைக்கிறேன் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை அதே போல அதிமுகவை கைப்பற்றுவோன்ற சூழலையும் இன்னைக்கு எடுக்கிறாரு பேட்டி இபிஎஸ் ஓபிஎஸ் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க எப்படிங்க கைப்பற்ற முடியும் அதிமுக எழுதி கைப்பற்றிட வேண்டியதாங்க அமமுக வளர்க்கலாங்க என்னங்க நான் திரும்ப திரும்ப அதுதானே சொல்றேன் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்குமா இருக்காங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மதேஷ் சார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்குமா சார் அதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா தேமுதிகாவை பொறுத்தவரையில் ஓப்பனாகவே அவங்க வந்து ஏற்கனவே ராயப்பேட்டை ஒயம்சிவில் நடந்த கூட்டத்துக்கு வந்து எங்களை அழைக்கலன்னு வந்து பிரேம்லதா விஜயகான்னு சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் சசிகலாவை உங்கள் கட்சியில் சேர்த்துக்குவாங்க அவங்க தான் இந்த கட்சி இன்னைக்கு வந்து செயலாற்றுவதற்கும் இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் சசிகலா தான் ஒரு பெண்ணாக இதை நான் இருந்து சொல்கிறேன் அப்படின்னு பிரேம்லதா விஜயகான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி நாங்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த அலையங்கள் தேர்தல் தேதி வரைக்கும்லாம் காத்திருக்காதிங்கன்றாங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டு எப்படி பார்க்குறீங்க பிரேமலதா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பிரேமலதாவுக்கு சில அரசியல் வரலாறு தெரியல ஐ எம் காமராஜ் கேண்டேட் நான் பேட்டி கொடுக்கி காமராஜ் சொல்லியிருக்காரு நான் பேட்டி கொடுக்க விரும்பலன்னு பிரஸ் பீப்புள்ட சொன்னாங்க இந்திரா காந்தி அதே இந்திரா காந்தி கேட்டாங்க ஹூஇஸ் காமராஜ்னு கேட்டாங்க சோ அரசியலுங்கிறது மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி கருணாநிதி மாதிரி ஒரு தலைவராக வரதுக்கு விரும்புறாரு அந்த இடத்துல சசிகலாவால எடப்பாடிக்கு அதில் எந்த லாபமும் இல்ல அதனால் சசிகலாங்கிற சாப்டரை வந்து வேண்டான தான் சசிகலா இது எடப்பாடி முடிவு பண்ணுறாரு மோடியும் சசிகலாவுக்கு ஒரு அரசியல் இது கொடுக்க விரும்பாதனால எடப்பாடி வந்து டபுள் ஸ்ட்ரெங்க் அதை சொல்கிறார் இந்த இடத்துல பிரேமலதா சொல்கிறது வந்து எடப்பாடி எரிச்சல் படுத்ததான் முடியுமே தவிர எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு நன்மையும் பிரேமலதா கொடுக்கிறார் பெண்ணா ஒரு பெண்ணுக்கான உரிமையை கேட்குறான்றாங்க அது வேற விஷயம் பட் இன்னைக்கு வந்து நான் தெளிவாக சொன்னேன் என் காமராஜ் கேட்டு சொன்ன இந்திரா எந்த ஹூவிஸ் காமராஜ்னு கேட்டார் பாலிடிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ன்னு சொன்னானே பெண்ணா பெண்ணுக்கான உரிமையை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சசிகலா கூட சேர்ந்து சேர்த்துக்குவாங்கன்னா பிரேமலதா போறதுல எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் இல்லை பட் எடப்பாடி அவர் லீடராக விரும்பும் போது அது கடந்த காலம் அவரை சசிகலாவால சசிகலாவாலும் அரசியல் வேர்வுக்கு எதுவும் இல்ல சசன இந்த ஆட்சி பயணிக்குதுன்றாங்க இருந்துட்டு போட்டு முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி அவர் எம்எல்ஏக்கள் சொன்னாரு எந்த எம்எல்ஏ சசிகலாவால நீங்க அண்ணாதிமுக வந்து பேசினாங்களா பேசுனாங்களா நான் நான் அது அது பிரேமலதா சொல்றத தவறுன்னு சொல்ல வரலங்க அரசியல் வந்து காமராஜின்னு கேட்ட இந்திரா காந்தி காமராஜ் கேண்டிடேட்னு சொன்னாங்கறது வரலாறு அரசியல் அப்படித்தான் இருக்கும் அது அதுல நம்ம வந்து கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அவர் தலைவராக விரும்பக்கூடிய எடப்பாடிக்கு சசிகலா ஒரு தேவை அதை தெளிவாக சொல்றாரு மோடியும் அதை என்டால்ஸ் பண்ணும்போது அது அந்த லைன்ல தான் போகும் பிரேம்லதா இதை சொல்றது வந்து சசிகலா கிட்ட ஒரு குடியில் பிரேம்லதா கொடுக்கலாம் சசிகலா ஆதரவாளர்கிட்ட குடியில கொடுக்கலாம் உங்களை கேள்வி கேட்க ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் எடப்பாடி கிட்ட அது எந்த நன்மையும் செய்யாதுங்கிறதான் என்னோட கருத்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடனே அலையங்கள் நாங்கள் கூட்டணியில தான் இருக்கணும் தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேம்லதா சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்கள் வந்து அமமுக ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுறதா கூட எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சசிகலா பொழுதுந்து பேசுகிறத பார்த்தா சரி அண்ணா திமுக வந்து மக்களவைத் தேர்தலில் வந்து தினகரனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தினகரனோட தாங்கள் பெரிய சக்தியை காட்டுறதுக்கு இரநூறு பத்து மூணு தொகுதியிலே இது பொருந்தாதுன்னு சொல்லி அதுக்கு ராமதாஸுக்கு ஏழு பிளஸ் ஒன்று கொடுத்தாங்க பாஜகவுக்கு அஞ்சு கொடுத்தாங்க திமுகிட்ட பேசுன இவங்களுக்கே நாலு கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்தளவு சீரியஸாக அண்ணா திமுக நினைக்கல ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலினுக்கு மாற்றி நம்ம தான் ஸ்டாலின் ஒரு பெரிய லீடர்னா அவர் ஜெயிப்பார் இல்லை அவருக்கு போட்டியாக நம்ம பெரிய லீடர்னா நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அது மக்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அந்த முடிவுக்கு தக்கன அது அமையும் இதில் வந்து கூட்டணிகள்ங்கிறது வந்து நமக்கு ஒன்றும் தேவை தான் ரொம்ப அதிதீவிர இல்லை அன்னைக்கு வந்து தினகரங்கிட்ட வந்து நம்ம மூணாவது பை தினகரன் ஒரு லீடராட்டி எமர்ஜி ஆக ஆகிடக்கூடாது நம்ம ஒரு ஒன் அண்ட் டூ கருணாதி ஜெயலலா மாதிரி எமர்ஜாகணுங்கிற அடிப்படையில் அன்னைக்கு வந்து எடப்பாடி ராமதாஸுக்கே ஆறு ப்ளஸ் ஒன்று தான் கொடுப்பாருன்னு சொன்னால் ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்து ராமதாஸை கையில் எடுத்தார் பாஜகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு இங்கே பேரம் பேசின தேமுதிகவுக்கே நாலு சீட்டு கொடுத்தார் இன்றைக்கி வந்து போட்டி வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு வந்துட்டு நினைக்கிறாரு லீடர்ஷிப்பில் தான் நிற்குன்னு நினைக்கிறார் ஸோ லீடர்ஷிப்பை வந்து ரொம்ப டஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு சசிகலா வேண்டான்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்துக்கும் ஆம் தேமுதிகவுக்கும் எதிர் போட்டு வாக்கு வங்கி ரொம்ப குறவுன்னு நினைக்கிறார் சோ அதனால இவங்க பவர் பர்போர்டிஸ் பண்ணனா அதுக்கு ஈல்ட் ஆவதுக்குள்ள வாய்ப்பே ஏமுதிக வேணான்னு அதிமுக நினைக்கிறோம் தங்கள் டைம்ஸ்க்கு கொடுக்கத வாங்கிட்டு வரட்டுன்னு நினைக்கிறாங்க சரி தேமுதிகவின் பலம் என்ன சார் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு பலம் குறைஞ்சதாட்டி எடப்பாடின்னு நினைக்கிறாங்க சரி அது ஷுவர் எனக்கு தெரியுது அது எதிர்காலம் தேமுதிகவின் எதிர்காலம் அது அமையிட்டு நான் எப்படி வருதுன்னு பாக்கட்டு ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினால டிசைடிங் ஃபேக்டர்ன்னு சொன்னோம் இடத்துல தான் சொன்னோம் அப்போவே வந்து கருணாநிதி மிகப்பெரிய தலைவர் பல எழுவி பாலி விழுந்ததுன்னு அறுபது சீட்டுக்கு சொன்னார் அதை வாய்ப்பையே கெடுத்தவங்க வந்து இதுக்கு மேலமாக அவங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க அவங்களே அவங்கள கெடுத்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க பட் என்றாலும் இரநூற்றி பதினாலுல அஇஅதிமுக நிற்க முடியாதுங்க கடைசி நேரத்துல தேமுதிக அண்ணா திமுக கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாம் பாமக பேரத்திலே வந்து எடப்பாடி ரஃபன் டப்பா தான் நினைக்கிறார் என்ன வராருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணும் அது நம்ம முன்னு முடிவு பண்ண முடியாது இருக்காரு பாமக விஷயத்தில் ரஃபன் தான் இருக்காரு அமைச்சர்கள் நேரா தயிலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்புறாரு அது ரஃபன் அது ரஃபன் டப் தான் ரஃபன் டப் வந்து நான் எனக்கு என்னங்க இருக்கு ஆறு பிளஸ் ஒன்று வாங்குவாருன்னு சொன்னேன் ஏழு பிளஸ் ஒன்று போது ராமதாஸ் ஜெயித்துட்டார்னு சொல்லிட்டு போனேன் இப்போ இருபத்தஞ்சு சீட்டுக்குள்ள பாமக நிறுத்த பார்ப்பாரு இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுத்துட்டாருன்னா ராமதாஸ் ஜெயித்துட்டாருன்னு சொல்லிட்டு போறேன் அதுல நமக்கு என்ன இருக்கு அன்னைக்கு ஆறு பிளஸ் ஒன்று சொன்னேன் இன்னைக்கு

பத்து கெட்டு சரியாக இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் சரியாக இருந்தால் அதை கிளைம் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா இல்லைன்னு தப்புன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைன்னு இருக்குது தேமுதிகாவை பொறுத்தவரைக்கு இன்னமும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் வந்து போட்டியிடக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட இருக்குன்னு பேசுகிறாங்களே பிரேமலதா விஜயகாந்த் இல்ல அது எல்லா கட்சியுமே பேசுகிறது தான் அந்த போட்டியிடக்கூடிய வலிமையில் வந்து இன்றைக்கி ஓரளவு சொல்ல முடியும்னா பாமக நூறு டாக்டர் ராம்தாஸ் மட்டும்தான் இருநூறு பத்து நாளில் ஒருத்தா போட்டியிடக்கூடிய நிலமையில் இருக்காங்க இரநூறு பத்து நாள் கூட இல்லை நூறு தொகுதி தான் இருநூறு பத்து நாலே போடுவார் நூறு தொகுதியில் ஓட்டு இருக்கும் ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு அவருக்கு வரும் அந்த ஸ்ட்ரென்த்துக்குள்ளே வந்து இன்றைக்கி டிடி தினகரனுக்கு ஆமாமுகா இருக்குது நாம் தமிழர் சீமான் வந்து வேக்கத்துக்கு அளவுல இருக்கிறாரு ஒண்ணு புள்ளி ஒன்னு எடுத்தவர் இன்னைக்கு மூணு புள்ளி எட்டு எடுத்துட்டு அவர் மன உறுதியோட தனிச்சுங்கறால பெரிய அளவு இருக்கார் தமிழக நலுவலகத்துல சீமானுக்கு மேல எனக்கு பல மாறுபட்ட கருத்து உண்டு பாஜக மீது ஒரு பழி எல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதே வேளையில தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு மன உரி உதயம் படுத்த உள்ள ஒரு நான் மறுக்க போறதில்ல கமலாசன் இரநூத்தி பத்து நாள்னு நிக்கிறாரு அந்த ஆப்ஷன்ல தேமுதிக காய்ல கமலஹாசன் தினகரன் சீமான் டாக்டர் ராமதாஸ் இவங்க தான் இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் கூட்டையில் தான் இருக்கிறாரு கூட்டிகள் தான் பேசிகிட்டு போது நம்ம அதுக்குள்ளே போகாண்டா என்றாலும் கூட அவங்களால நிற்க முடியுங்கிற ச இதில் இந்த நாலு பேரும் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட நான் அந்த இடத்துக்குள்ளே சரி இதை பாஜகவில் கூட தமிழக பாஜகன்னர் வந்து தனிச்சு போட்டியிடக்கூடிய மனநிலை இல்லை தேமுதிக தனிச்சு போட்டிட்டு அந்த கட்சியில் யாருமே கேண்டேட்டாக வர்றதுக்கு ஓடிடுவாங்க அந்த பொசிஷனில் தேமுதிகவும் இல்லை த தனிச்சு போட்டிங்கிறதுல காங்கிரஸ் பாஜக கூட இல்லைங்க தேசிய கட்சியான காங்கிரஸ் பாஜக கூட பெரிய லெவலில் இல்லை அந்த கட்சி கட்டமைப்புக்குள்ளே இல்லை காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு பாராளுமன்றத்திலே நாலு பாயிண்ட் மூணு தான் போயிட்டேன் எடுத்தாங்க சட்டமன்றத்தில் தனித்து போட்டிட்டு அவங்க என்ன எடுத்துட முடியும் பாஜக கழிஞ்சோட தனிச்சு போட்டிட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஒரு சீட்டு கூட வரலை அப்போ அவங்க என்ன பண்ணிட முடியும் நாம் தமிழர் ஒன்னு புள்ளி எடுத்தவங்க மூணு புள்ளி எட்டு பேர் இருக்காங்க அவங்க தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கெப்பாசிட்டி கமலஹாசன் இருக்கு அவருக்கு லீடர்ஷிப்ல அவருக்கு இருக்குது தினகரன் வந்து இப்பவே குக்கரை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து குக்கர் சின்ன பண்ணிட்டார் அதான் சொன்ன அதிமுக இணைப்புலாம் அவர் எந்த இடத்துலயும் சொல்லலை அவர் பேரை சொல்லி சிலர் போலியாட்டு பண்றாங்க இனிமேலாவது அவங்க திருந்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை அதே போல அதிமுகவை கைப்பற்றுன்ற சூழலையே இன்றைக்கும் எடுக்கிறாரு பேட்டியில எங்க அது இபிஎஸ் ஓபிஎஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்படிங்க கைப்பற்ற முடியும் அதிமுக எழுதி கைப்பற்றிக்கிட வேண்டியதாங்க அமமுக வளர்க்கலாங்க என்னங்க நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன் சின்ன பிள்ளை மாதிரி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் எரிச்சல் பட போறதில்ல அது உங்க விருப்பம் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நான் என்ன செய்ய முடியும் உங்க ஆசை அதுலலாம் அரசியல்வாதி விட மாட்டாங்கங்க சரி நீங்க வந்து நாம் எம்எல்ஏக்களால் முதலமைச்சர் முதலமைச்சரானே பன்னீர் இது எடப்பாடி சொல்கிறார் யாருங்க அது அதிமுகவில் இருந்து மறுத்து பேசுறாங்க வெளியே இருந்து மறுத்து பேசுறதுக்கு என்னங்க வேல்யூ இருக்குது அந்த எம்எல்ஏக்கள் தானங்க கன்சர்ன் பர்சன் இல்லை சசிகலா சொல்லி தான் உங்களை நாங்கள் சிப்பின் சொல்லி எதாவது ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு சொல்கிறாங்களா அப்போ அற்றகுளத்து அறநீர் பறவை தானங்க அரசியல் சரி கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது கருணாநிதி எப்படி எப்படியெல்லாம் பிறகு காரணாது ஆட்சி நடந்தபோது அற்றகுளத்து அருணீர் பரம்ப பறவை போல தான் ஒட்டி உறவாடு ஆம்பல் போல தான் ஒரு சிலர் வந்து தினகரட்ட இருக்கலாங்க அவங்க கூட அவங்களே இன்றைக்கும் தினகரம் வந்து மதிக்கணுங்கிறதான் என்னோட ஒரு அரசியல் காரணம் அப்படி தான் பண்ணார் சரி அதிகாரம் இல்லைன்னா யாருங்க இருப்பான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி ஆட்சி இன்னைக்கு வந்து அது ஸ்டாண்ட் பையாக நிற்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் விஜயகாந்தும் ஒரு காரணம் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணாங்க நிச்சமாக விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் சிபி சண்முகம் விஜயகாந்தை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணதில் அவங்க அந்த கிளைம் வைக்கிற தப்பே இல்லை புதிய தமிழகம் கிளைமை வைக்கலாம் டாக்டர் ராம்தாஸ் கிளைமை வைக்கலாம் இவருக்கு கிளைமை வைக்கலாம் கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் அந்த கிளைமுக்கு முழு உரிமை உண்டு ஏன்னா அவருக்கு வெயிட்டேஜ் இருந்ததுனாலதான் சிவி சோன்மு வந்து விஜயகாந்த் விக்கிரவாண்டியில கூட்டணி வச்சாங்க அந்த வெயிட் அளவு அளவு எவ்வளவுங்க தான் பிரச்சனை பாமா கவுக்கு வெயிட்டேஜ் இருக்கு பாஜக வந்து இடைத்தேரிலையும் இதுலயும் பாஜக பண்ணலாம் பாஜக கூட பரமக்குடி போன்ற இடங்கள்ல பாஜக அந்த வெற்றிக்கு ஒரு காரணம் பாஜகவுக்கு ஒரு சின்ன வெயிட்டேஜ் இருக்குது தேமுதிகாக வெயிட்டேஜ் இருக்குது புதிய தமிழகத்துக்கு வெயிட்டேஜ் இருக்குது இந்த வெயிட்டேஜோட அளவு உயரம் எவ்வளவுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பண்ண மாதிரி எடப்பாடி இப்போ வந்து பண்ண மாட்டாங்கிறார் ஆனால் அவர் வளர்ந்துட்டார் அவர் நாங்குநேரி விற்கிற வண்டியில் ஜெயித்துட்டார் ஜெயித்து அவர் வந்து ஊரக உள்ளாட்சியில் அவர் இந்த கட்சிகளுக்கெல்லாம் குறைஞ்ச சீட்டு கொடுத்து வளர்ந்துட்டார் ஸ்டாலின் அவர் பெரிய ஆளுமை மிக்க தலைவராக சந்திக்கணும்னு நினைக்கிறார் அப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய வெயிட்டேஜ் கொடுத்தா அந்த ஆளுமை வந்து ஸ்டாலின் கிட்ட அடிப்படம் ராகுல் காந்தி அன்னைக்கு ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு ஆயாச்சு அப்போ ஸ்டாலின் வந்து அங்கே எல்லாருமே ஸ்டாலினை சொல்றாரு மினிஸ்டர் சொல்கிறாரு ஸ்டாலினை எடப்பாடி எதிர்கொள்கிறாரு அப்போ ஸ்டாலின் எடப்பாடி எதிர்கொள்ளும் இந்த கூட்டணி கட்சிகள்ட்ட தன்னோட இமேஜை இழந்தார்னா ஸ்டாலினை எதிர்கொள்றதுல அடி வாங்குவார் சரி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருக்குமா இருக்காதா இருக்கும் இருக்கும் அதிமுக டைம்ஸுக்கு இருக்கும் சரி நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம்